Hi everyone, I'm Zee Tamil, senior from Chennai Event Professionals, Chennai Event Emcees and Chennai Event Entertainers. I'm going to go to Nokia Sports Fest 2018. First of all, thanks to Q Productions, Sridevi ma'am. Morning, we have been conducting a lot of events. In the afternoon session, we have been a cricket match. Chandra has been hosting it. So very happy that my team is able to perform here. So that I can just what to be done. And of course sometimes what not to be done. And inga Rupa irukanga, Rupa and Shruti. And Lambo has been doing the overall supervision also. Inga paatha Praveen is writing the certificates. I'm going to host the kabaddi match, one of my favorites. So we are here at Sriperumbudur members on the no. And same way this time. இது கொஞ்சம் குவைட் சேலஞ்சிங் இவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெயிலில் பண்ணணும், அது ஒரே டைமில் மல்டிபிள் இவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட் போகுது, அங்கே த்ரோபால், அடுத்து இப்போ கபடி ஆரம்பிக்க போகிறோம். டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய பெரிய சேலஞ்ச் அது. இந்த இடத்துல வந்து அவங்களை கூப்பிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள டீம் மெம்பர்ஸ் லிஸ்ட் எடுத்து அப்படின்போது டெஃபினெட்லி நீட்ஸ் கிரேட் ஸ்கில். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வழங்குறதுக்காக ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு ஸ்ரீதேவி மேம் ஃப்ரம் கியூ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அவர் என்டையர் டீம் ஹூ ஹவ் பீன் வெரி மச் சப்போர்ட்டிவ். நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட், ஒரே டைமில் மல்டிபிள் இவெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கிரவுண்ட். வி என்ஜாய் ஹோஸ்டிங் த இவெண்ட் ஹியர். இங்கே ஒரு எனர்ஜெட்டிக்கான குரூப். ஓ, இங்கே கபடிக்கு ரெடி ஆகிட்டோம். Kabaddi players are getting ready there. Bro, ready aitcha kabaddi court? No, black bison team ready? Dad Dragon, BB vs DD. DD ready irukingla? ஓகே லம்போ, நீ வந்து லைவ்ல பேசலாம். நீ இன்னைக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஹாய், திஸ் இஸ் எம்சி லம்போ. அண்ட் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நோக்கியாவோட ஸ்போர்ட் ஃபெஸ்ட் 2018. இன்னைக்கு வந்து ஃபுல் எல்லாமே நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. அண்ட் எல்லாமே இது அப்படியே பார்க்கும்போது எங்களோட நாங்கள் கரெக்டாக ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை காலேஜ் டேஸ்லேயோ வந்து டிஸ்ட்ரிக் ஜோனல் மேட்ச்ல நடக்கிற மாதிரி தான். ஏன்னா காலையிலேருந்து ட்ராக் ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு, ட்ராக்கு, அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து லாங் ஜம்ப், ஷார்ட் புட்டு, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வாலிபால், ஹேண்ட்பால், அண்ட் தென் கிரிக்கெட், கபடி, அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து த்ரோபால் போய்கிட்டு இருக்குது. இப்படி இதெல்லாம் முடிச்ச பிறகு கடைசியாக வந்து டக் ஆஃப் வார் நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நாலு டீமாக பிரிக்க போகிறாங்க நோக்கியாலேயே வந்து எல்லாரோட எம்ப்ளாயிஸ் அண்ட் எல்லாருமே வந்து அந்த நாலு டீமுக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கலராக நே டீமோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸ் வைக்காமல் வந்து எல்லா டீமுக்குமே வந்து இப்போ பிளாக் பேன்தர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க டீமுக்கு வந்து ஒயில்ட் வுல்ஃப் இது மாதிரி நிறைய வித்தியாசமான நேம்க பேர் வச்சுருக்காங்க. அண்டு இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு 11 கரெக்டாக ஒரு 10 மணிலேருந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் இன்னும் போய்கிட்டு இருக்குது. இன்னும் இப்போ கபடி மேட்ச் இப்போ நடக்க ஆரம்பிக்க போது, இதுக்கப்புறம் இன்னும் டக் ஆஃப் வார் நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்து முடிக்காமல் இன்றைக்கி வந்து 6 மணி மட்டும் முடியாமல் இதுக்கு அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சுரல்ஸ் அவங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்களோட இடத்துலையோ போய் நடக்குது. கண்டினியூஸாக வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. இன்னும் 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் வந்து போய் வந்து எங்களோட கம்பெனிக்கு போய் நிறையா ஹவுஸ் பண்ணிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா பைட்ஸ் எடுத்தோம். ஸோ ஒரு 10 நாளாகவே இங்கே செலிப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. ஒரு சில்ட்ரன்ஸ் டே மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு 10 நாளாக வந்து கோலப்போட்டி,
அதுக்கப்புறம் பெயிண்டிங் ட்ராயிங்னு எல்லா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா போட்டிஸுமே போய்கிட்டு இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ எம்ப்ளாயிஸை ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹாப்பினஸாக விளையாடவும் வச்சுருக்காங்க. அண்டு ரொம்பவே சந்தோஷம். அண்டு இங்கே மொத்த டீமோடு நாங்கள் வந்துருக்கிறோம், சென்னை ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். மொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 MC 8 பேர் இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் வந்து கபடியில் இருப்போம், அண்டு இன்னொரு 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் பண்ணிகிட்டு இருப்போம், அண்டு இன்னொரு 2 பேர் ட்ராக் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து எல்லாம் சைமல்டேனியஸ்லாம் ஒரே இடத்துல நடந்துகிட்ருக்கிறோம். எல்லோரும் தனித்தனியாக பிடிச்சி எல்லாம் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு டீம் ஒர்க்காக இருக்கிறனால வந்து எல்லாமே ரொம்பவே ஒரு டீமாக வந்து இத்தனை எம்சி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்கும்போது நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு ஓவர்லேப் ஆகிறது வந்து இங்கே நிறையா கற்றுக்கலாம். ஒருத்தவங்க பேசும்போது அவங்க கூட ஓவர்லேப் பண்ணி பேச முடியாது. ஒருத்தவங்களை விட்டு விட்டு கரெக்டாக அவங்கவுங்களோட இதை ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே எப்படி பேசணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கபடி மேட்ச் ஆரம்பிச்ச போது நீங்க பாத்தீங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூஸா கேர்ள்ஸுக்கு வந்து விமன்ஸுக்கு வந்து த்ரோ பால் போய்கிட்டு இருக்குது. அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூபா அண்டு ஸ்ருதி அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் பார்க்கலாம் பேரலாம் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கிறது வந்து ஹேண்ட்பால் போய்கிட்டு இருக்குது. அண்டு அதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரூபா அண்டு ஸ்ருதி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, ரூபா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது அப்படியே இங்கே பேரலாக பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. அதை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சந்துரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் ஜெயிச்சிட்டாங்க ஹேண்ட்பாலில். அண்ட் தென் கடைசியாக வந்து பிரவீன் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கபடி டேட் டிராகன் வான் தி டாஸ் அண்ட் தே ஆர் தி ரைட் ஃபர்ஸ்ட். இஸ் ஃபர்ஸ்ட் பிட்வீன் டேட் டிராகன் அண்ட் Black Bison. அண்ட் எங்க டீம்ல இருக்க இன்னொரு மெம்பர் பிரவீன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா டிடி அண்ட் பிபியோட சப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்கீங்க, கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். கபடி மேட்ச் ஆரம்பிக்க போறோம் நம்ம. தி ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் டேட் டிராகன்ஸ் அண்ட் Black Bison. ஓகே, இங்க அவர் வந்து இவ்ளோ மேட்சிங் நடக்கிற குறிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எழுதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒருத்தர் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் மெகா ஈவெண்ட்னு கூட சொல்லலாம். நியர்லி ஒரு 400 to 500 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க இங்கே சுற்றி. ஸோ இத்தனை பேரையும் பார்த்து சமாளிச்சு பார்த்துச்சு. அண்ட் ஆர்கனைசிங் டீம்ல யாராவது இங்கே கபடி மேட்ச் சைடில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு பபுள் டாப் கேன் அண்ட் பாட்டில் வந்தான் பிரவீன், அங்கே ரிமைண்ட் பண்ணி விட்டு இங்கே கபடி ஏரியாவுக்கு ஒரு தண்ணி கேன் வந்தால் நல்லாயிருக்கும். குட். அண்ட் கபடி இப்போ ஆரம்பிக்க போகுது, ஹேண்ட்பால் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. தமிழ்னா ஓகே ஜி பேசுறீங்களா லைவில்? நம்மளுடைய ரெஃப்ரி மணி காலையிலேருந்து மும்முரமாக வந்து ஆக்டிவாக போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு ஹாய் அவர் சொல்லிடலாம். ஓகே, பிஸியாக இருக்கார் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கபடிக்கான கோடு வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ எஸ் வி ஆர் ரியலி என்ஜாயிங் கேர் என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, தோ இட் சேலஞ்சிங் டயர்ஸம் ஒர்க் அப்படின்னாலும் கண்டிப்பாக இதெல்லாம் லைஃப்பில் வேணும். நம்ம வந்து உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம. அப்படிலான போது இந்த வெயில் பார்க்காம நடக்கிறோம் ஓடுறன்றதை பார்க்காம டெஃபினெட்லி டூ. நான் எம்சி, நான் வந்து ஏசி இடத்துல தான் பண்ணுன்றதை தாண்டி இது டெய்லி பண்ண முடியாது கண்டிப்பாக, டெஃபினெட்லி இட் பி சேலஞ்சிங் டாஸ்க். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் இதை மாதிரி பண்ணணும். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வி நெவர் மிஸ் இட், வி டெஃபினெட்லி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டேர்ன் இட் இன் ஃபேவர் ஆஃப் அஸ். எங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆக்கிட முடியும், எந்த அளவுக்கு இதில் வந்து நான் லேர்னிங் பண்ணிக்க முடியும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். திஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல்.